அடிக்கடி இந்தியாவில் சரக்கு ரயில்கள் விபத்து நடக்குது. சமீபத்தில் சூல்தான்பூரில் ரெண்டு சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிடுச்சு. பிரேக் சரியாக பிடிக்காத தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 10 வருஷமாக ஜெர்மன் கம்பெனி சப்ளை பண்ணுற போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டத்தை தான் ரயில்வே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதில் தான் அந்த பிரச்சனை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. குட்ஸேனுடைய ஸ்பீடெல்லாம் குறைச்சிட்டாங்க. போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டம்னா என்ன, ஏன் ஸ்பீடாக குறிச்சாங்க, விவரமாக இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் உடைய சேனலுக்கு வந்திருக்காங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் கடந்த 6-7 மாதங்களில் நடந்த சரக்கு ரயில் விபத்துகள். ரயில்வே கடந்த 10 வருஷமாக ஜெர்மன் கம்பெனிகளோட பிரேக்குகளை தான் உபயோகப்படுத்திட்டு வருது. அந்த பிரேக்குகளை இனி உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு கடந்த ஆண்டு ஜூன் மாதமே ஆர்டிஎஸ்ஓ ரயில்வேக்கு சொல்லிடுச்சு. இப்போ குட்ஸனுடைய ஸ்பீடெல்லாம் குறைச்சிருக்காங்க, அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஒன் இன் ஹண்ட்ரட் கிரேடியண்ட்டில் முன்னாடி 65 கிலோமீட்டர் பர் ஹவர் பர்மிட் பண்ணியிருந்தாங்க, இப்போ 50 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் பர்மிட் பண்ணியிருக்காங்க. சமதாரையை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் செக்ஷனில் 100 கிலோமீட்டர் போக முடியும், இப்போ அதை குறைச்சிட்டாங்க, 65 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் போகலாம். டெடிக்கேட்டட் ஃப்ளைட் கார்டர்னு அழைக்கக்கூடிய பிரத்யேக சரக்கு பாதைகள் எல்லாம் முன்னாடியெல்லாம் 100 கிலோமீட்டரில் தான் சர்வசாதாரணமாக குட்ஸே போயிட்டு இருந்துச்சு, இப்போ அங்கே 80 கிலோமீட்டர் ஆகியிருக்காங்க. சரக்கு ரயில்களுடைய வேகத்தை குறைச்சதற்கு விபத்துகள் மட்டும் காரணம் இல்லை. கடந்த மாதம் ஒரு சோதனை பண்ணி பார்த்தாங்க, 1 in 100 கிரேடியண்ட்டில் குட்ஸனுடைய பிரேக் அப்ளை பண்ணி பார்த்தாங்க. 65 கிலோமீட்டர் பர் ஹவரில் வந்த அந்த குட்ஸனு பிரேக் எஃபெக்டிவாக இல்லை, பிரேக் பிடிச்சோம், வண்டி சரியாக நிற்கலை. ஜெர்மன் பிரேக் உள்ள வண்டிகளை தான் சோதனை பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுத்தாங்க ஸ்பீடு குறைக்கிறதுக்கு. போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஜெர்மன் பிரேக்கை பற்றி இப்போ பார்ப்போம். 90,000 வேகங்களுக்கு போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த பிரேக் சிஸ்டத்தில் 40 இயங்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்கு. சைக்கிளில் பிரேக் பிடிச்சா பிரேக் பிளாக்கு வீலோட உள்பக்கம் அழுத்தி பிடிச்சி வண்டியை நிறுத்தும். குட்ஸ்ல பிரேக் அப்ளை பண்ணா வீலோட வெளிப்பக்கத்தில் பிரேக் பிளாக்கு வீல் அழுத்தி பிடிச்சி நிறுத்தும். ட்ரெயின் இன்ஜினை ஏர் பிரஷரை உற்பத்தி பண்ணும், அது ஹோஸ் வழியா ஒவ்வொரு வேகனா தாண்டி கடைசி வரைக்கும் போகும். ட்ரெயின் இன்ஜின் 5-6 kg பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பிரஷரை குயிக்கா உருவாக்கிறோம். ஒவ்வொரு வேகனையும் 100 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஏர் பிரஷர் சிலிண்டர் இருக்கும். இன்ஜின்ல பிரஷரை குறைச்சா பிரேக் அப்ளை ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா காத்த புடுங்கன்னா பிரேக் அப்ளை ஆயிடும், அவ்வளவுதான். போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி இதுவரைக்கும் 86 இன்ஜின்கள் சிக்னலில் வந்து டேஞ்சரில் பாஸ் பண்ணியிருக்குன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ப்ரெஷர் குறைஞ்சோன்னா எப்படி பிரேக் பிளாக் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. பிரேக் பிளாக் வீல் அழுத்தி பிடிச்சிக்கும், வீல் நோர முடியாது. நார் பிரம்சின்னு பிரேக் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி தான் இந்தியன் ரயில்வேக்கு பிரேக் எக்யூப்மெண்ட்ஸை தயாரித்து தந்துகிட்டு இருக்கு. இந்த பிரேக் சரியா வேலை செய்யலன்னு தான் குட்ஸ்ட்ரெயின்களோட ஸ்பீடை குறைச்சிருக்காங்க. ரயில்வேயோட சிஎன்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல பிரேக் பிளாக் வச்சிருப்பாங்க கைவசம், ஏதாவது தேஞ்சு போச்சு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதை மாதிரி கழட்டி மாட்டி விடுவாங்க. பிரேக் ரிலீஸ் ஆகலன்னு சிலிண்டரை திறந்து பாக்குறாரு, ஏர் லாக் எடுக்கிறது. இந்த பாருங்க, அப்படியே ரிலீஸ் ஆகலன்னா அந்த வேகல மட்டும் பிரேக்கை டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஐசோலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஐசோலேஷன் வால்வை திருப்பிட்டாங்கன்னா அந்த வேகனோட சிலிண்டருக்கு ஏர் பிரஷர் போகாம அடுத்த வேகனுக்கு நேரம் போயிடும். பிரேக்கை மேனுவலா ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த வேகல மட்டும் பிரேக் பிடிக்காது. நீங்க இந்த வீடியோல பாக்குறது பிரேக் இண்டிகேட்டர், பிரேக் அப்ளை பண்ணா இது வெளியில வரும். இந்த பிரேக் சிஸ்டம் தான் போகி மவுண்டட் பிரேக் சிஸ்டம் சொல்றது. இதுதான் ஜெர்மன் பிரேக் சிஸ்டம். ஒரு குட்ஸ்ல பாதி பெட்டிகளில் ஜெர்மன் பிரேக் இருந்தாலே ஸ்பீடை குறைக்க சொல்லிட்டாங்க.
ஜெர்மன் பிரேக் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இந்திய ரயில்வே முழுவதும் ஒரு மாதத்துக்கு சேஃப்டி டிரைவ் நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 19ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு அந்த டிரைவை நடத்துகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மூலில் ஒரு இந்தியன் ரயில்வே வேகனில் இந்த ஜெர்மன் பிரேக் இருக்குது. ஸ்பீடு குறைச்ச பிறகு குட் ட்ரெயின்களுடைய விபத்துகள் நடக்காமல் இருந்தால் சரி தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.